நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ தலக்கோனா வாட்டர்ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். திருப்பதியிலிருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் திருப்பதியில் வந்து சனிக்கிழமை வந்து தங்கியிருந்தோம். ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock அப்படி டிஃபன் சாப்பிட்டு போட்டு பொறுமையாக இப்போது கிளம்பி போயிட்டுருக்கோம் தலக்கோனாவுக்கு. அது இங்கேருந்து ஒரு 61 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தூரம் அப்படிங்கிறது பெரிய தூரம் இல்லை. பட் ஆனால் ரோடுங்கிறது சிங்கிள் ரோடு, அது ஒன்று தான் ப்ராப்ளமாக இருக்குது. எழுத்தா மாதிரி வர்ற வாகனங்கள் நல்லா ஏறி வருது, அதனால் ஒன்றும் வேகமாக போகவில்லை. இப்போ நாம் வந்துட்டு திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கமாக நம்ம தங்கியிருந்தோம். அங்கேருந்து ரங்கம்மா போய்ட்டு அதுக்கப்புறம் பகரா போய்ட்டு அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து நம்ம ரைட்டில் திரும்பினோம். திரும்பி அங்கேருந்து தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸு. தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு செக் போஸ்ட் வரும், அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து தலக்கோனா ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள் வழியாக போனோம்னா நம்ம தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துடுவோம். இதுதான் ரூட்டு. ரூட் மேப் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? வருஷத்தில் பெரும்பாலான நேரத்தில் இங்கே பண்ணியிருக்கோம். ரொம்ப மழைக்காலத்தில் வந்தோம்னா நல்லா அருமையாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா செப்டம்பர்லேருந்து ஃபிப்ரவரி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், தண்ணி இருக்கும். பட் இப்போவும் நல்லா தான் தண்ணி போயிட்டுருக்கு, நம்ம குளிக்கிற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரோடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப காலியாக இருந்துச்சு. அதுவும் சண்டே மார்னிங்கு நாங்கள் ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருந்தோம். ஏற்ற மாதிரி வந்து வாகனங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம போகிற அந்த ரோடு நம்ம ஓவர்டேக் பண்ணுற வண்டிகள் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த லோக்கல் காய் ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்காரு, அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வழி காமிச்சார் எப்படி போகிறது. அது இல்லாமல் எங்கெங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது. ஆனால் இதில் இந்த ரூட்டில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா ஸ்பீட் பிரேக் தான் பெரிய ப்ராப்ளம். அதனால் அவர் முன்னாடி போனார், நாங்கள் அவரை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம். அதுடைய ரைடு வந்து பிரமாதமான ரைடாக இருந்துச்சு. அங்கங்கே சின்ன சின்ன பள்ளங்கள், ஆந்திராவுக்கே உண்டான ஸ்டைலுக்கு அந்த ஸ்டைலுக்கு உண்டான ரோடு. சில இடத்துல நல்லா இருந்துச்சு ரோடு, சில இடத்துல ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓவராலாக வந்துட்டு ஓகே, ஒரு சிங்கிள் ரோடுக்கு இது ஓகே அப்படின்னு சொன்னால். நாம் இப்போது செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் செக் போஸ்ட்டு. வண்டிக்கு தனியாக காசு, ஆளுக்கு தனியாக காசு, அதெல்லாம் பே பண்ணோம்னா நம்ம உள்ளே போகலாம். உள்ளே இந்த செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இங்கே ரோடு போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது ரோடு. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்ற மாதிரி வண்டிங்க போகணுன்னு தான் வருது. நல்ல ரோடே வந்து காலியாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா இயற்கை சூழ்ந்த மரங்கள் நிறைய இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. மக்கள் வந்து அங்கங்கே காரை நிறுத்திட்டு சாப்பிட்டுக்கலாம் இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ரோடு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கெண்டானோடனே இந்த ரோடுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த ரோட்டை விட இந்த ரோடு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கு தனியாக நம்ம டோல் மாதிரி பே பண்ணோம், அது பரவாயில்ல. பட் ரோடு நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா ரோடு நல்லா இருந்தால் போதும். ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக நம்ம ட்ராவலை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரோடு நல்லா இருந்தால் சீக்கிரத்தில் நம்ம போய் டெஸ்டினேஷன் போய் சேரலாம். பொறுமையாக போகிறதுக்கு நல்லா இந்த ரோடு நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கங்கே பைக்கை நிறுத்திட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து செக் போஸ்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயும் வழியில் நிறுத்தக்கூடாது, இது விலங்குகள் வந்து நடமாடுற இடம், நீங்கள் வந்துட்டு வண்டியை வந்துட்டு எங்கேயும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே யங்ஸ்டர்ஸ் பட்ட பகல்ன்றதுனால பெருசாக மருந்துங்களுக்கு வராதுன்னு நம்பிக்கையில் அவங்க ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் ரெண்டு பக்கமும் உள்ள வண்டி நிறுத்திட்டு ஒரு கேங்காக ஒரு 10-15 பைக்ஸு, 2-3 கார்ஸு, அது மாதிரி கேங்காக வந்துட்டு உள்ளே போயிட்டு ஃபோட்டோஷூட் பார்த்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டோம். இதுதான் வந்து கடைசி இது. இது வந்து தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு காட்டேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. இது சிவன் டெம்பிள், தலக்கோனாவில் இருக்கிற சிவன் டெம்பிள்க்குண்டான என்ட்ரன்ஸு கேட்டு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா சிவன் டெம்பிள். அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த இதெல்லாம் கொடுத்து நம்ம உள்ளே போனோம்னு சொன்னால் இந்த சிவன் டெம்பிளோட ஓரமாகவே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால்
வந்துட்டு நிறைய குரங்குகள் இங்கே இருக்கு. அதுதான் அது என்ன பண்ணதுன்னா, நம்ம வச்சுருக்க ஆர்சி புக்கு அதெல்லாம் கூட எழுத்து எடுத்து குளிச்சு கீழே போடுது. இதுதான் வந்துட்டு நம்ம இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கடைசியாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரோடுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அங்கே ஆரம்பம் அற்புதமாக இருந்துச்சு. இந்த ரோடு வந்துட்டு யாருமே போடலை. அது அங்கங்கே அங்கங்கே பள்ளமும் குழிகளுமாக தான் இருந்துச்சு. பட் நான் ஃபேமிலிஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து நடந்து போகிறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இங்கே இதுக்குன்னு பஸ் இருக்குது. இந்த தலகோணா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு திருப்பதியிலேருந்து பஸ் இருக்கிறது தான் சொன்னாங்க. மற்றபடி 2-வீலர்ஸு காரு அதில் வர்றவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு ஃபேமிலியாக வர்றவங்க தாராளமாக போகலாம். சேஃப்டியான இடம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்களே கூட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நிழல் எங்கே பார்த்தாலும் மரங்கள் தான். இந்த கார் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. இந்த பார்க்கிங்கில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கார்கள் இருந்துச்சு. அந்த பைக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. நாம் இங்கே ஆக்சுவலாக அந்த காரை பார்க்கிங்கில் போனால் அந்த பைக்கை போட்டோம். இதில் என்னென்னா, நாங்கள் வந்துட்டு இதில் ஆர்சி புக்கெல்லாம் இதில் தான் பேக்கில் தான் வச்சுருந்தோம் பார்த்தோம்னா. பட் நான் வந்தபோது பார்த்தோம்னா குரங்குங்க அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு விளையாடி ஒரு வழி பண்ணி வச்சுருந்ததுங்க. ஏன்னா அதுக்கு குரங்குங்க ஜிப்பை நல்லா திறந்து கையை விட்டு உள்ளேருந்து டாக்குமெண்ட்ஸை எடுத்து கிழிச்சு வெளில போடுதுங்க. அந்தளவுக்கு அதுங்க ட்ரைனிங். அது ஏதோ சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. பட் ஆனால் அதுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதனால் அது தூக்கி போடுது. இப்போ நம்ம தலகோணா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை போட்டாச்சு. இப்போ அப்படியே பை வாக் அப்படியே ஜாலியாக ஒரு வாக் அப்படியே போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா மழை காலத்தில் இந்த இடத்துலலாம் தண்ணி வரும்னு சொன்னாங்க. இப்போ இங்கே இப்போ ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் தண்ணி வரல. ஓரளவுக்கு டீசெண்டாக குளிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ரொம்ப சில் வாட்டர். அப்பா என்ன ஒரு சில்னஸ்ஸு. ஐயோ இதுதான் பேஸு. பேஸ்லேருந்து நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஸ்லோப் மாதிரி மேலே போவோம். கவர்மெண்ட் வந்துட்டு பாத்துலாம் காங்கிரீட் பாத்துலாம் போட்டு வச்சுருக்காங்க. சேஃப்டிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வேலிலாம் கட்டி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டைம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. முன்னே விட பரவாயில்ல. முன்னாடி வந்துட்டு இந்த அளவுக்குலாம் இருக்காது. அப்படி அந்த ஸ்லோப் ஓட்டினா மாதிரியே நடந்து போகிறதுக்கு வழி இருக்கும். ஆனால் இப்போ நல்ல காங்கிரீட் பாத் போட்டிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ டூரிசம் வந்துட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்குண்டான ஒரு நல்ல வழி. பார்த்து இருந்துச்சுன்னு சொன்னால் பப்ளிக் வந்து ஈஸியாக அழகாக சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வர்றதுக்கு அது ஒரு வழி இருக்கும். அந்த இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம போகிறோம் பாருங்கள். இது வந்து மேலே இருக்கிற ஃபால்ஸுக்கு போகிற வழி. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஆபத்தானது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு மேலே போகிறதுக்கு சுயம்பரத்தனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போய் குளிப்பாங்க. சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி குளிக்கிறது ஓகே அந்த இடத்துல. மற்றபடி கல் மேலே ஏறி அங்கேயும் வழுக்கக்கூடிய பாறைகள்லாம் இருக்குது. அது மேலே ஏறி குளிக்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. அங்கே வந்து நமக்கு அடிபடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இங்கே குரங்குகள் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் தென் ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இங்கே எக்கச்சக்கமான பேர் ஃபேமிலிஸோடு தான் வருவாங்க. டூரு பஸ்ஸஸ்ஸு லாரிஸு வேன்ஸ் அது மாதிரிலாம் பார்த்தோம்னா இங்கே லோக்கல் பீப்புள் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் சர்வீஸில் இங்கே வந்துடுவாங்க. நல்ல இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இந்த இடம் இருக்குது. இங்கிருந்தால் மேலேருந்து கொட்டுது. அது வந்து ஒரு மலையோட முகடு. இங்கிருந்து தான் ஸ்ட்ரீம்ன்றது ஆரம்பிக்குது. ஃபால்ஸ் வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம பாண்டு கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அந்த பாண்டில் போய் குளிக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் அங்கே போய் குளிக்கிறது நல்லது. மற்றபடி நீச்சல் தெரியாதவங்க இங்கே குளிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேஃபாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே போனால் அங்கே இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் ஆனால் வழுக்கம். இந்த தலகோணா ஃபால்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வழுக்கம். இப்போ இதுதான் நம்ம மேலே போகிறதுக்கு வழி. நாம் இங்கே ஸ்ட்ரீமோட ஆரம்பத்தில் போய் குளிக்கிற ஐடியா இல்லை. ஏன்னா அங்கே மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே பாறைகள் அந்த மாதிரிலாம் ஏறணும். கொஞ்சம் வழுக்கினாலும் பிரச்சனை. இல்லைன்னா ஸ்ட்ரீமில் தான் குளிக்கணும். ஸ்ட்ரீம் அந்தளவுக்கு தண்ணி கம்மியாக வர்றதுனால ஸ்ட்ரீமில் அந்தளவுக்கு ஆழம் இல்லை. இப்போ நம்ம மேலே ஏறி வந்தோம்னா ஒரு 500 மீட்டர் இது மாதிரி லெஃப்டில் ஒரு போர்டு போட்டிருக்கோம். இது டாப்பில் இருக்க அந்த பாண்டுக்கு போகிற ஒரு வழி. இது இந்த இதுக்கு மேலே போய் நம்ம பாண்டில் குளிக்கிறதுனால குளிக்கலாம். அங்கேயும் சின்னதாக ஒரு ஃபால்ஸ்ன்றது வரும். ஆனால் இப்போ நாம் போகிறது வந்து 40 மீட்டர்ஸ் ஹைட்டு இருக்கிற வாட்டர் ஃபால்.
இந்த வாட்டர் ஃபாலில் வந்து பார்த்தோம்னா பியூட்டியே வந்துட்டு ஒரு சில் வாட்டர். நம்ம இந்த மற்ற வாட்டர் ஃபாலில் நம்ம நின்று குளிக்கிற அளவுக்கு வசதி இருக்கும். இந்த வாட்டர் ஃபாலில் நீங்கள் வந்து ஒரு முனிவர் மாதிரி போய் அங்கே போய் உக்காந்துக்கலாம், தவம் பண்ணலாம். அந்தளவுக்கு பாறைகள் வந்து செதுக்குன மாதிரி உட்காந்து குளிக்கிற அளவுக்கு நல்ல அழகாக வசதி இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா வாசி வழுக்கம் தர அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு மூணு பேராவது இங்கே வந்துட்டு தலையில் வந்து கடுமையான காயம்படும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வழுக்கு பாறை. அதனால் கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக போர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கம்பி போட்டிருக்கு பாருங்கள், இதுக்கு தாண்டி போகக்கூடாது. அது மாதிரி தான் இந்த போர்டு போட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, இவ்வளோ தூரம் போயிட்டு வாட்டர் குளிக்காமல் வர முடியுமா என்ன? ஸோ நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிறோம். நம்ம இங்கே நிறைய முறை வந்திருக்கோம், அதனால் நமக்கு வந்து இங்கே பாசி இருக்குது, வழுக்கு இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் ஓரமாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வழுக்காமல் போகிறதுக்கும் ஒரு ரூட் இருக்குது. ஆனால் மேலே ஏறணும், நம்ம மேலே ஏறி போனோம்னா கொஞ்சம் அங்கே வந்துட்டு பாசி படிஞ்ச அந்த பகுதிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வழுக்கல் வந்து கம்மியாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா இந்த தடுப்பு சுவர்லாம் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க தடுப்பு சுவர் இருக்குது, அதெல்லாம் இல்லை. அந்த கம்பிலாம் போடாமல் வெறுமனே தான் இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸாக இருக்கும் அது. பட் ஆனால் இப்போது ஆந்திரா கவர்மெண்ட்டு, பழைய கவர்மெண்ட்டு, சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்டில் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து இருக்குது, அந்த மாதிரி இல்லை. ஸோ மக்கள் வந்து ரொம்ப பேர் வந்துட்டு காயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வழுக்கு பக்கத்தில் பிடிச்சி கம்பிலாம் இருக்கு. தண்ணி வந்து சில்லுன்னா சில்லு, அப்படி ஒரு சில்லு, அழகாக போய் உட்காந்துடலாம். நம்ம வந்துட்டு என்ன எவ்வளோ உடம்பு சூடாக இருந்தாலும் உட்காந்துடலாம். இது நம்ம கேமரா இங்கே வச்சுருக்கோம், கேமராவில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி கொட்டுது. பட் இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப் கேமரா ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடித்து நம்ம வந்துகிட்ருக்கோம். இவரும் ஒரு யூடியூபர். நம்ம வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது இவர் வந்தார். அங்கே வந்தால் இவர் நம்ம ஏரியா ஆலப்பாக்கம் ஏரியாவில் தான் இவர் இருக்காராம். ஸோ 360 டிகிரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை அவர் நடத்திட்டு இருக்காரு. நான் போய் 360 டிகிரின்னு பார்த்தா ஏகப்பட்ட 360 டிகிரி இருக்குது. அதில் எதுன்னு எனக்கு தெரியல, அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நேராக இங்கே சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம். அருமையான ஒரு சிவஸ்தலம், நல்ல காமாக அமைதியாக இருக்குது. உள்ள சாமியை போய் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு கோவிலில் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் அப்படின்னு வெளியில் வந்திருக்கோம். ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குது. குரங்குகள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற தேங்காய் பழம் எல்லாத்தையும் பிடிங்க அதுக்கு தின்னுதுங்க. அதுதான் பார்த்து விட்டால் தான் நீங்கள் அர்ச்சனை பண்ண முடியும். பூவை கூட பிச்சு போடுதுங்க. அந்தளவுக்கு குரங்குகளோட அட்டகாசம் இந்த கோயிலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் அதை பற்றி யாரும் அங்கே கவலைப்பட்ட மாதிரி யாருன்னு தெரியல. ஐயர் வந்துட்டு தேங்காய் பழம் எடுத்துகிட்டு வரலாம் பரவாயில்ல, அவரே அங்கே இருக்க பூ எடுத்து வச்சு நமக்காக பேர் கோத்திரம் எல்லாம் கேட்டு அவரே அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு சுவாமி தரிசனம். அந்த இங்கே எல்லாம் முருகர், பைரவர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், நவகிரகங்கள், எல்லா சன்னதிகளும் சுவாமி சன்னதிகளும் இங்கே இருக்குது. நல்ல ஒரு திவ்ய தரிசனம். இது வந்து ஸ்தல விருட்சம். நம்ம வந்து இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு குளியலை போட்டோம். இப்போது நல்ல ஒரு சுவாமி தரிசனத்தையும் முடித்தோம். இந்த தலக்கோணா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எங்களை கூட நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு ட்ராவல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ட்ரெக்கிங் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்க்கை ஃபாலோ பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.